फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नम्म इन्नैक्कु एन्ना पाक्क पोरोम्ना पच्चै मिळगु ऊरुगाय पच्चै मिळगु ऊरुगायक्कु एन्ना पच्चै मिळगुलैयुम் ऊरुगाय पण्णलाम் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து இந்த பச்சை மிளகு என்ன இருக்கலாம் இந்த பச்சை மிளகு இது வந்து மலக்காந்தாரின்னு சொல்லுவாங்க இது வந்து நீள நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் நீள நீளமா க்ளீன் பண்ணி ஒரு சுடு தண்ணி இல்லாம க்ளீன் பண்ணி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி வெந்தயம் கொஞ்சம் காயம் கட்டி காயா இருக்கலாம் அந்த காயத்துல ஒரு 3 3 பீஸ் கடுகு இவ்வளவுதான் இந்த ஊர்காக்கு தேவை இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு அடுப்பு பத்த வச்சாச்சு இதுல வந்து நமக்கு வந்து கடுகு கடுகு வந்து நல்ல பொடியட்டும் காயம் வெந்தயம் 2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு துண்டு கட்டிக்காயம் இது வந்து நல்லா வந்து வறுபடட்டும் இந்த இந்த பச்சை மிளகுல தான் பண்ண முடியும்னு கிடையாது எல்லா பச்சை மிளகுமே இந்த ஊர்கா பண்ணலாம் ஆனா காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து புளியை ஊத்துறதும் மிளகு பொடி போடுறதும் காரத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க காரம் இல்லாத மிளகுனா நல்லா இருக்கும் அந்த பச்சை மிளகு டேஸ்ட் மட்டும் இருக்கும்போது சாப்பிட நல்லா இருக்கும் நான் பொரியது பாத்தீங்களா அந்த மாதிரி பொரியும் இந்த டைம்ல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இத வந்து ஆற வச்சிரோம் ஆற வச்சு மிக்ஸில சின்ன ஜார்ல போட்டு நல்ல பரபரப்பா கொரகொரப்பா அரைச்சு வச்சிரோம் இப்போ வந்து முளக வந்து நம்ம வந்து வேக போட்டுறலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தலாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க முளகு நின்னு வேகணும் கடுகு கடுகு போட்டுட்டோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நம்ம நறுக்கி வச்சிருக்க மிளகு मिग वो ना परटी कोरटी को उप उ कुछ जास्तिया देवदा रे टेबल स्पून उपटे ना ऊर्गा कुछ उप जास्तिया அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க சும்மா அதுல ஒரு ஒரு फ्लेவருக்காக இதுல நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம்ல அத வந்து நல்லா கசக்கி ஊத்திரலாம் புளியில நின்னு இந்த பச்சை மிளகு வேகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிக்ஸில அடிச்சு சொன்னோம்ல கடுகு வெந்தயம் காயம் இதே போலதே அடிச்சிட்டு வந்தறலாம் ஒரு மூடி வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு நல்ல அந்த புளி தண்ணி நல்ல வறண்ட பிறகு நம்ம பொடிச்சு வச்சிருக்க கூடிய அந்த கடுகு வெந்தயம் காயம் இதவளத்தை கட்டிடுவோம் இன்னைக்கு கலருக்கு என்ன பண்ணுவோம்னா
ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோ. அரைப்போடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பச்சை மிளகு ஊறுகாய். ட்ரை பண்ணுங்கள், இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.